தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. வரிசையில் காத்திருந்து பரவசத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம். நீட் தேர்வு விவகாரம் குறித்த வழக்கு. மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சையால் 30 பேருக்கு கண் பார்வை இழப்பு. ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெற தவறியதால் விளைந்த விபரீதம். பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. விருதாச்சலத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இயங்காததால் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். 35 நாட்கள் காத்திருந்தும் கொள்முதல் செய்யாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. மதுரையில் 80% குப்பை வாகனங்கள் இனி இரவில் மட்டுமே இயக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் எரிபொருளை சேமிக்கவும் மாநகராட்சி நடவடிக்கை. வீட்டில் உள்ள பெரியவர்கள், பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியர் ஊழியருக்கு தடுப்பூசி போட்டால் கொரோனா பாதிப்பிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. தற்போது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கையிருப்பில் 2,02,000 தடுப்பூசிகள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலத்தில் வேலை இழப்பால் வெளிநாடுகளிலிருந்து 10,45,000 பேர் கேரளாவுக்கு திரும்பியுள்ளனர். மகாராஷ்டிர சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட 12 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களை தற்காலிக சபாநாயகர் பாஸ்கர் ஜாதா ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்துள்ளார். டெல்லியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சுபோத் பாட்டி உள்ளூரில் நடைபெற்ற 20 ஓவர் போட்டி ஒன்றில் 79 பந்துகளில் 205 ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளார். ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோருக்கு பிறகு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிரிஷா பண்ட்லா என்ற பெண் விண்வெளிக்கு பறக்கவுள்ளார். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஒரேகான் மாகாணத்தில் மட்டும் இதுவரை வெயில் பாதிப்புக்கு 95 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் நிறுவனத்தை உருவாக்கி வரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான ஜெப் பெசோஸ் தன் சிஇஓ பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஐநா அமைப்பால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஹபீஸ் சையத் இல்லத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு இந்திய உளவு அமைப்பே காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. துபாய் லாட்டரி குழுக்களில் கேரளாவைச் சேர்ந்த ஓட்டுநர் உட்பட 10 பேருக்கு ரூபாய் 40.5 கோடி பரிசு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் அதிகாலை 4 மணிக்கு நாகூர் தர்கா திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து காலை முதலே பக்தர்கள் வரத் தொடங்கினர். இதேபோல உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் காலை 6 மணிக்கு தொடங்கிய சிறப்பு திருப்பலியில் கொரோனா பேரிடரில் இருந்து நாட்டு மக்கள் மீண்டும் வர சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பேராலயம் திறக்கப்பட்ட முதல் நாளே நாகை மட்டுமின்றி ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்தனர். இதேபோல சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம், எட்டுக்குடி முருகன் கோவில், நாகை நீலாயதாட்சி அம்மன், நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது.
கோவையில் அனைத்து வழிபாட்டுத் தலங்களும் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இன்று திறக்கப்பட்டு வழிபாட்டுக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். யூகத்தின் அடிப்படையிலும் அரசியல் நோக்கத்துடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் வழக்கை தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதன் பின்னர் இந்த வழக்கில் தங்களையும் இடையீட்டு மனுதாரர்களாக இணைக்க கோரி மாணவர்கள் திமுக மதிமுக சிபிஎம் விசிக மற்றும் ஆசிரியர் பிரின்ஸ் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாணவி ஒருவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கு விளம்பரம் மற்றும் அரசியல் நோக்கத்திற்காக தொடரப்பட்டிருப்பதாகவும் அதில் பொதுநலன் இல்லை என்றும் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த வழக்கில் வாதாட தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக மத்திய அரசு ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். கோவையில் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு ஒரு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தெரிவித்துள்ளார். 390 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு உறுதியான நிலையில் 113 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்பத்திலேயே சிகிச்சைக்கு தாமதப்படுத்தாமல் வந்திருந்தால் பார்வை இழப்பை தவிர்த்திருக்கலாம் என்றார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த சவுந்தர சோழபுரம் கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடலூர் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் உள்ளது. இந்த வெள்ளாற்றில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வரும் ஆனாவாரி ஓடை உப்பு ஓடை ஆகிய 2 ஓடை தண்ணீரும் வெள்ளாற்றில் கலந்து அதன் மூலமாக கடலில் சென்று கலக்கிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் பெய்த மழையால் வெள்ளாற்றின் குறுக்கே தற்காலிகமாக போடப்பட்ட தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லும் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடிப்படை தேவைக்காகவும் விவசாய தேவைக்காகவும் இந்த தரைப்பாலத்தின் வழியாக சென்று வந்த நிலையில் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மற்றும் 3 முறை தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 11 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 ஆண்டுகளாக நடைபெறும் தரைப்பாலம் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்காததால் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. விருதாச்சலம் பகுதியில் உள்ள கிராமங்களில் முன்பட்ட குறுவை அறுவடை பணிகள் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நிறைவடைந்த நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை இலங்கையனூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு விற்பனைக்காக கொண்டு வந்தனர். விவசாயிகளுக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவை தனியார் வியாபாரிகளுக்காக மட்டுமே செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். நெல் கொண்டு வந்து போட்டு குறுவ நெல் நெல் கொண்டு வந்து போட்டு 35 நாளாவது மழையில நனைஞ்சி வீணா போகுது. நாங்கள் விவசாயி பாடுபட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை. நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க எம் புதூர் விருதாலத்தை சேர்ந்தவங்க பக்கத்து ஊருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்க. வியாபாரி நெல் எடுக்கிறாங்கிறாங்க கமிஷன் வாங்குறாங்கிறாங்க எங்கள் நெல்லையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 30-35,000 நாங்கள் வண்டி இல்லாததுனால கொடுத்து அறுத்து கொண்டு வந்து போட்டு இங்கே முளைச்சி போய் கிடக்குது. தங்களது நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே காவல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொட்டி 1.5 மாதம் அதுங்க நெல் கொட்டி நெல் டெய்லி 10 நாள் 1 நாள் மழை பெஞ்சிருங்க நெல் கூட நாற்றா முடியுதுங்க. இது வரைக்கும் ஒன்று பதில் சொல்லுங்க இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இது களை எடுக்கிறதுக்கு நடுநடுத்த எவ்வளோ செலவு பண்ணுங்க மிஷின் எடுத்த காசு செலவு பண்ணுவோம் அர்த்த கழி கொடுக்க முடியலங்க நெல் போட மாட்டுறாங்க இப்போ 4 சேலம் வீணாக போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக விருதாசலம் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் நனைந்து நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதுகுறித்து விவசாயிகள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் விவசாயிகளின் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இங்கே டிஎன்சி கொண்டு வந்து 32 நாளாவது இன்னையோட
எனக்கு பின்னாடி வந்த நெல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. யார் இப்போ 55 ரூபா மூட்டைக்கு நெல்லுக்கு காசு வாங்குறாங்க, 20 ரூபா சேர்த்து 75 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா அவங்க நெல்லை மின்ன போட்டுடுறாங்க. கொடுக்காத விவசாய நெல் அப்படியே கிடக்குது. இந்த பாருங்க முளைச்சியாக இருக்குது நெல், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. 9ஆம் தேதி வந்து 1045 மூட்டைக்கு 10 பேர் பேரை போட்டு ஒட்டினாங்க லிஸ்ட்டு. அதுலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அதே லிஸ்ட்டு தான் இருக்குது. 4000 மூட்டை எடை போட்டு அனுப்பியிருக்காங்க. கேட்டால் ஒன்றிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றாரு பிசி. ஒரு சாகடையில் கொட்டி வச்சுட்டு நீங்கள் 32 நாளாக எங்களை எப்படி படுத்துறாங்க, மொழிஞ்சு போய் கிடக்குது. நாங்கள் என்ன சார் படுத்துறாங்க, யாருமே வரல, யாருமே வந்து என்ன இதுக்கு ரிசனபிள் எடுக்கிறத காணும். இங்கே பாருங்க, அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கையனூர் கிராமத்தில் அமைந்துள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ள 10,000 நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மண்டல மேலாளர் தேன்மொழியிடம் கேட்டதற்கு அளவுக்கு அதிகமாக நெல் மூட்டைகள் வரத்து இருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெறும் என தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளிலும் நாள்தோறும் 600 டன் அளவில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் கொட்டப்படும் குப்பைகள் 100 குப்பை லாரிகள் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன. அவை அவனியாபுரம், வெள்ளக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று பிரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் குப்பைகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் லாரிகள் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதில் மதுரை மாநகராட்சி குப்பை அள்ளும் லாரிகள் பகலில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும்போது எரிபொருள் பயன்பாடு அதிகரிப்பதாலும் விபத்துகள் ஏற்படுவதாலும் அதனை குறைக்கும் வகையில் 80% குப்பை லாரிகள் இரவில் மட்டுமே இயங்க உள்ளதாகவும் 20% லாரிகள் காலையில் இயக்கப்படும் என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் காலை நேர தூய்மை பணி மேம்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல், விபத்து, டீசல் செலவு குறையும் என மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஃபைசர் தடுப்பூசியின் முதற் தொகுதி இலங்கையை வந்தடைந்துள்ளன. இதன்படி 26,000 ஃபைசர் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே ட்விட்டரில் பதிவு ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். அதில் தெற்காசியாவில் ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்ற முதல் நாடாக இலங்கை திகழ்வதாகவும் இலங்கையில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்கள் அரசு முழுவீச்சில் செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள் ஓட்டி தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன் தேமுதிக சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சைக்கிள் ஓட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் பிபிசி முதல் தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பை தொடங்கியது. உலகின் முதல் தேசிய ஒளிபரப்பு அமைப்பான பிபிசி என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அதன் ரேடியோ சேவை 1922ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியது. அதன் பின்னர் 1930ஆம் ஆண்டு சோதனை முறையில் தொலைக்காட்சி ஒளிபரப்பை ஆரம்பித்தது. 2ஆம் உலகப்போர் நடைபெற்றதால் 1939ஆம் ஆண்டு முதல் 1946ஆம் ஆண்டு வரை பிபிசியின் தொலைக்காட்சி சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. 2ஆம் உலகப்போரின் போது இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மக்களிடையே உரையாற்ற பிபிசி ரேடியோவையே உபயோகப்படுத்தினார். 2ஆம் உலகப்போர் முடிந்த பின் பிபிசி தொலைக்காட்சி மீண்டும் தனது ஒளிபரப்பை ஆரம்பித்தது. 1954ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் செய்தி சேவை 20 நிமிடங்கள் ஒளிபரப்பானது. முறையில் உருவ
இயக்குவான டாலி என்ற ஆடு பிறந்த தினம். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ரோசலின் விலங்குகள் ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வாளர்கள் கேத் கேம்பல் லேன் வில்மர் தலைமையிலான குழு குளோனிங் முறையில் பாலூட்டி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். ஒரு செம்மறியாட்டின் பால் சுரப்பியிலிருந்து எடுக்கப்பட்ட செல்லை இன்னொரு செம்மறியாட்டின் கருமுட்டையோடு இணைத்து மூன்றாவதாக மற்றொரு செம்மறியாட்டின் கருப்பையில் கருவுறச் செய்து குளோனிங் முறையில் ஆட்டை உருவாக்கினர். 1996 July 5 பிறந்த இந்த ஆட்டிற்கு டாலி என பெயரிட்டனர். குளோனிங் முறையில் பிறந்த முதல் பாலூட்டி இதுவாகும். சுமார் 6 வாழ்ந்த டாலி ஆடு தன் வாழ்நாளில் 6 ஈன்றது. ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட டாலி ஆடு 2003 உயிரிழந்தது. இதன் உடல் பதப்படுத்தப்பட்டு ஸ்காட்லாந்தில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 1.5 முகாமிட்டு ஊருக்குள் சுற்றித் திரியும் பாகுபலி யானையின் கழுத்தில் GPS கருவியுடன் கூடிய ரேடியோ காலர் பொருத்த வனத்துறை திட்டமிட்டுள்ளது. கடந்த மாதம் 25 முதல் பாகுபலியின் நடமாட்டத்தை கண்டறிந்து அதனை பிடிக்கும் பணி துவங்கியது. ஆனால் வனத்துறையினரின் பிடிக்குள் சிக்காமல் மலை சார்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கி போக்கு காட்டிய காட்டு யானை எங்கும் நிற்காமல் நகர்ந்தபடியே இருந்தது. 3 விடாமல் துரத்தியும் பாகுபலியை சுற்றி வளைக்க இயலாமல் தவித்த வனத்துறை வேறு வழியின்றி கடந்த 28 பாகுபலி யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணியை 10 நிறுத்துவதாக அறிவித்தனர். நிலையில் தற்போது மீண்டும் பாகுபலி வழக்கம் போல் இரவு நேரங்களில் ஊருக்குள் நடமாட துவங்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலை, சமயபுரம் என்ற குடியிருப்பு பகுதி, கல்லார் பகுதி என பாகுபலி உலா வருகிறது. பாகுபலி மீண்டும் ஊருக்குள் தென்பட துவங்கிவிட்டதால் அதனை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் 2 துவக்குவார்கள் என தெரிகிறது. குளிர்பிரதேசங்கள் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடிய அபூர்வ பிரம்மகமலம் பூ திருப்பத்தூரில் பூத்துள்ளது அந்த பகுதியினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் நினைத்ததை நிறைவேற்றும் பிரம்மகமலம் பூ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பெரியசாமி என்பவரது வீட்டில் பூத்துள்ளது. கடந்த 2 இந்த செடியை பெரியசாமி வளர்த்து வரும் நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்த பூ பூத்துள்ளது. பிரம்மனின் நாடிக்கொடி என வர்ணிக்கப்படும் இந்த அற்புத பூ நள்ளிரவில் பூத்து அதிகாலையில் உதிர்ந்து போகும் தன்மை கொண்டது. அத்துடன் இந்த பூவின் வாசம் சுற்றுவட்டார பகுதியையே ஈர்க்கும் வல்லமை கொண்டதாகவும் உள்ளது. இந்த பூ மலரும் போது நாம் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது இதனை வளர்க்கும் பெரியசாமியின் நம்பிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மாப்பள்ளிப்பட்டி, அதிகாரப்பட்டி, மூக்காரெட்டிப்பட்டி, மாரியம்பட்டி, ஜீவாநகர், சாமியாபுரம், போ துறிஞ்சிப்பட்டி, நடூர், பையர்நத்தம், பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்படும். பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக கடந்த பருவத்தில் மக்காச்சோளம் முழுவதும் காய்ந்து கருகியது. இதனால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் முதல் தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் இந்த பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் செழித்து நல்ல விளைச்சல் அடைந்து மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த பருவத்தில் ஏற்பட்ட இழப்பை இந்த மகசூலில் ஈடு செய்ய முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 254 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 1006 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தேனியில் கொரோனா 2 பரவல் காரணமாக
வெளி மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்ல வழியின்றி வாழைப்பழங்களின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. குறிப்பாக பச்சை வாழைப்பழங்களை வாங்க ஆளில்லாத நிலை ஏற்பட்டு தோட்டத்தில் வீணாகி வருகின்றது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகளால் வழக்கமான போக்குவரத்து மார்க்கெட்டுகள் துவங்கியதால் வாழைப்பழங்களின் விலை தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் G9 ரக பச்சை வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 10 முதல் 13 ரூபாய் வரையிலும் விலை கிடைக்கின்றது. இதனால் விவசாயிகள் வியாபாரிகள் திருப்தி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் கால்நடைகளின் சாணத்தை சேகரித்து மக்கச் செய்து உரமாக மாற்றும் தொழிலில் பலர் ஈடுபட்டுள்ளனர். ஆடு மற்றும் மாட்டு சாணங்களை எருவாக்கி கேரளாவுக்கு ஏலச் செடிகளுக்கும் காப்பி செடிகளுக்கும் உரமிடுவதற்காக அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றனர். ஒரு லோடு 5000 ரூபாய்க்கு மேலாக விற்பனையாவதால் இந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சாலைகளில் மற்றும் பிற இடங்களில் சேகரிக்கப்படும் கால்நடைகளின் சாணத்தை சுத்தப்படுத்தி ஒரு மாதம் மக்க செய்து உரமாக மாற்றுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கேரள மாநில விவசாயிகள் சாண உரத்தை அதிக அளவில் வாங்குவதால் சாண உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் வெண்டை சாகுபடியில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை தடுக்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் வெண்டை நடவு பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வெண்டையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் செடியின் சாற்றை உறிஞ்சி அவற்றின் வீரியத்தை குறைத்து மகசூலை பாதிக்கிறது. இதனை தடுக்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். வெண்டையில் வெள்ளை ஈயின் இளம் குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இலைகளுக்கு அடியில் கூட்டமாக சாற்றை உறிஞ்சும். இவை நரம்பு வெளுத்தல் அல்லது மஞ்சள் நரம்பு தேமல் நோயை பரப்பக்கூடியது. வெள்ளை ஈ, தத்துப்பூச்சி மற்றும் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்வது அவசியமாகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மாற்று உணவு பயிராக இருக்கும் கலை செடிகளை வெண்டை வயல் மற்றும் சுற்றுப்புறத்திலிருந்து அகற்றினால் போதுமானது. மாவு பூச்சியை கட்டுப்படுத்த அசிரோபேகஸ் பப்பாயே ஒட்டுண்ணியை 100 என்ற எண்ணிக்கையில் வெளியிடலாம் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆதார் பதிவு சேவை மையத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆதார் கார்டுகளுக்காக பதிவு செய்து பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய நிலையில் அதிக அளவிலான மக்கள் ஒரே நேரத்தில் குழந்தைகளோடு குவிந்து வருவது பொதுமக்களுக்கு பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் உள்ள இ சேவை மையங்களில் கூடுதல் பணியாளர்களை நியமித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அங்கேயே ஆதார் கார்டை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு வாவுசி மைதானத்தில் நேதாஜி தினசரி சந்தை தற்காலிகமாக நடைபெற்று வருகிறது. இங்கு மாநகராட்சி நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சுங்க கட்டணத்தை விட ஒப்பந்ததாரர் கூடுதலாக கட்டணம் மற்றும் வாடகை வசூலிப்பதாக வியாபாரிகள் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் தெரிவித்திருந்தனர். இதன் மீது நடவடிக்கை இல்லாததால் ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சாலையில் காய்கறிகளை கொட்டி வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டும் வசூலிக்க போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மறியலை கைவிட்டு வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இலங்கை வவுனியாவில் காணாமல் போன உறவுகளால் மேற்கொள்ளப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டவர்கள் பேசுகையில் 2009 இனப்போரின்போது 140,000 தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் 25,000 மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழர்கள் கடந்த 74 அரசியல் தீர்வுகளை கோரி வருவதாகவும் ஐநா பாதுகாப்பு குழுவில் தமிழர்களுக்கான நீதியை சீனா எதிர்ப்பதால் சீனா தமிழ் தாயகத்தை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்தனர். எனவே மனித உரிமைகளின் அக்கறை கொண்ட அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இலங்கையில் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை ஏற்படுத்த தாமதிக்காமல் செயல்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குளிக்க அனுமதிக்கவோ தடை செய்யவோ அறிவிப்புகள் வெளியாகாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் கோபால சுந்தரராஜன் குற்றாலம் பிரதான அருவி பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
பழைய குற்றால அருவி ஐந்து அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படுகிறதா என ஆர்வத்தில் அருவி பகுதிக்கு மக்கள் வர தொடங்கியுள்ளனர். ஆனால் ஏற்கனவே அருவிகளுக்கு அருகே சுமார் 200 மீட்டர் தொலைவுக்கு முன்பே சுற்றுலா பயணிகள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் முறையாக அறிவிப்பு ஏதும் வெளியிடாததால் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருச்சி, கரூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கி வந்த அரசு மணல் குவாரிகள் அனைத்தும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்வேறு வகையான கட்டுமானப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் இந்த தொழிலையே நம்பியிருக்கும் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் அவர்களிடம் பணியாற்றும் லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள் ஆகியோரும் எந்தவித வருமானமும் இன்றி அவதியுற்று வருகின்றனர். எனவே இயங்கப்படாமல் உள்ள மணல் குவாரிகளை உடனடியாக மீண்டும் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் திருச்சி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கேள்விப்பட்டதில்லை. தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள் திறக்க இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைத்து பூங்காக்களும் திறக்கப்பட்டன. உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்தல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சுற்றுலா பயணிகள் பூங்காவினுள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரையன்ட் பூங்காவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து பூங்கா நிர்வாகிகள் வரவேற்றனர். நீண்ட நாட்கள் கழித்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள சுற்றுலா தலமான முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலில் வந்த பக்தர்கள் மற்றும் மக்கள் திரிவேணி சங்கமத்தில் நின்று சூரியன் கடலில் உதயமாகும் காட்சியை பார்க்க வருகை தந்தனர். சரியாக 6:10 சூரியன் முழுமையாக உதயமாவதை கண்டு ரசித்தனர். 3 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை தொடங்கியதால் வாழ்வாதாரம் பாதிப்படைந்திருந்த சுற்றுலாசார் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் ஆவினங்குடியில் சுமார் 3000 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில தினங்களாக ஊராட்சி நிர்வாகம் சரியாக குடிநீர் வழங்கவில்லை. இதையடுத்து ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திட்டக்குடி விருத்தாச்சலம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து ஆவினங்குடி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சாத்தூர் அருகே பழுதடைந்த ரயில்வே மேம்பாலத்தை விரைந்து சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஆர்ஆர் நகரில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு செல்லும் ரயில்வே மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலம் சென்னை முதல் கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமைந்துள்ளது. இந்த பாலத்தில் உள்ள பக்கவாட்டு சுவர்கள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பெய்த கனமழையினால் இடிந்து விழுந்தது. இந்த பாலம் கட்டி முடிந்த நிலையிலிருந்து சுமார் 5 முறைக்கு மேல் அதே இடத்தில் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்து வருகிறது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் கடந்த 11 மாதங்களாக ஒரு வழிப்பாதையில் சென்று வருகின்றன.
மேலும் அது நான்கு வழி சாலை என்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே பாலத்தின் சீரமைப்பு பணிகளை விரைந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு சுமார் 9 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இதன் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களிலும் சுமார் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மேட்டூர் அணையில் போதுமான அளவுக்கு நீர் இருந்ததால் டெல்டா பாசனத்திற்கு குறித்த காலமான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது போல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குறுக்கபுரம் கிராமத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கடந்த 15 ஆண்டுகளாக குறுக்கபுரம் ஏரி பகுதியில் கொட்டி வந்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே தற்போது கொழிஞ்சிப்பட்டி கிராமப் பகுதியில் குப்பைகளை கொட்ட ஊராட்சி நிர்வாகம் இடம் தேர்வு செய்துள்ளனர். இந்நிலையில் கொழிஞ்சிப்பட்டி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்டினால் நிலத்தடி நீர் மாசுபட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வனவிலங்குகளை வேட்டையாட அவுட்டுக்காய் எனும் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு தனியார் தோட்டத்தில் சிலர் அவுட்டுக்காய் தயாரித்து அதனை பயன்படுத்தி வனவிலங்குகளை வேட்டையாட முயல்வது குறித்து வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் அங்கு நாட்டு வெடிகுண்டுகளுடன் இருந்த இழுப்பனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மார்டின், செல்வம் மற்றும் சிலுவை முத்து ஆகிய மூவரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 17 அவுட்டுக்காய் எனும் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் மூவரையும் சிறுமுகை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவையில் மாநகராட்சி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று சளி, காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் குறித்து கணக்கெடுக்கும்போது இணை நோய் உள்ளவர்கள் பற்றியும் தகவல் திரட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீடு வீடாக செல்லும் களப்பணியாளர்கள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இருதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இரத்த அழுத்த பாதிப்பு இருப்பவர்கள் உள்ளிட்ட இணை நோய் உள்ளவர்கள் தொடர்பான தகவல்களை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மொபைல் செயலியை பதிவேற்றம் செய்கின்றனர். இதுவரை 100,000 பேரிடம் தகவல் திரட்டி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே மீன்பிடிப்பதில் தகராறு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரும்பாவூர் பெரிய ஏரியில் மீன்பிடிப்பது தொடர்பாக குத்தகைக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. அதில் 7 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனால் அரும்பாவூரில் பதட்டமான சூழல் உருவானது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக 25 பேர் மீது அரும்பாவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குத்தகைக்காரர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 14 பேர் மீது மீன்பிடித்தவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 11 பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தலைமறைவான 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மன்னார்குடி அருகே ஓஎன்ஜிசி குழாய் உடைந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த மண் அகற்றப்பட்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் புதிதாக மண் நிரப்பப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மேலப்பணியூர் கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி ஓஎன்ஜிசி குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் வெளியேறி வந்ததால் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் முன்னிலையில் ஓஎன்ஜிசி அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிலத்தின் உரிமையாளரான விவசாயி செல்வகுமாருக்கு 1,75,000 ரூபாயை ஓஎன்ஜிசி நிறுவனம் இழப்பீடாக வழங்கியது. மேலும் ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் பாதிக்கப்பட்ட நிலத்தில் உள்ள மண் அகற்றப்பட்டு புதிதாக மண் நிரப்பப்பட்டது.
இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஓ வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காலம்புழா பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை ஊழியர்கள் இன்று காலை திறந்தபோது கடையில் ஏற்கனவே ஸ்டாக் வைக்கப்பட்டிருந்த வைன் பாட்டில்கள் சேதமடைந்து இருந்தது தெரிய வந்தது. ஆய்வு செய்ததில் வைன் பாட்டிலின் மூடியை கடித்து சேதப்படுத்திய எலிகள் உள்ளே இருந்த வைனை குடித்துச் சென்றது தெரிய வந்தது. வைன் இனிப்பு சுவை கொண்டதால் அதை எலிகள் குடித்திருப்பதாக கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பானாவரம் கூட்டுச்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் சோலிங்கர் பாண்டியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் மற்றும் பாட்டில் மணி என்பதும் இருவரும் போடப்பாறையில் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் பணமும் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடலூரில் உழவர் சந்தை திறக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்தனர். உள்ளூரில் விளையும் வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், சுரக்காய், வாழைக்காய் மற்றும் கீரை வகைகள் குறைந்த விலைக்கு கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் அவற்றை வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் திவாகர். இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வீடு புகுந்து கொள்ளையடித்த வழக்கு, கோவில்களில் உண்டியல் கொள்ளை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது உள்ளது. இந்நிலையில் காங்கேயம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் குமரேசன் உத்தரவின் பேரில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தனிப்படையினர் இவரை கைது செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 102 டாஸ்மாக் கடைகள் இன்று திறக்கப்பட்டன. மயிலாடுதுறையில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஒன்றில் மதுப்பிரியர் ஒருவர் சூடமேற்றி தேங்காய் உடைத்து மது வாங்கி சென்றார்.